வாங்க 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 நான் இப்படி ஒரு இன்ட்ரோ எல்லாம் கொடுப்பேன் நான் யோசிச்சு பார்க்கல பட் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஹைலி ரிக்வஸ்டட் வீடியோ இது வரைக்கும் யாருமே என்கிட்ட கேட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க எனக்கே சர்ப்ரைசிங்காக இருக்கு. நான் வந்து ஒல்லியாகவும் இருந்திருக்கேன், ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்கேன், அதே மாதிரி நல்லா குண்டா சப்தியாகவும் இருந்திருக்கேன், அதே மாதிரி ரிப்ட் சிக்ஸ் பேக்ஸ் உடைய இருந்திருக்கேன், எல்லா உடம்பு வகையிலையும் இருந்திருக்கேன். ஸோ அதனால என்கிட்டருந்து அட்வைஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா ஃபேஸ்லேருந்து எந்த ஃபேஸ்க்கு மாறுறதுன்னு நான் பார்த்துட்டேன் நான். ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும் தான் நான் ரொம்ப ஹைலி ரிக்வெஸ்ட் பண்ணிங்க. நான் அவ்வளோ நாளாக பண்ணாமல் இருந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா வெயிட் லாஸ் தான் நிறைய பேர் ஆக்சுவலி கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு நிறைய க்ரியேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். உங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன், ஒரு லைக்கை தான் தட்டி விடுங்களேன், ஒரு சப்ஸ்கிரைபை தான் பண்ணி விடுங்க, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பார்ட்டும் பண்ணுவேன். சரி ஓகே நம்ம வரலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட போகிறோம்? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஆப்ஷன் தரப்போகிறேன். நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்பெஷலி ஏர்லி இந்த மார்னிங் எந்திரிச்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சாப்பிட்ணுன்னே தோணாது. இருந்தாலும் வெயிட் கெயின் பண்ணணும்னா சாப்பிடணும். நான் இப்படி தான் வன்மையாக தான் பேசுவேன், நான் இப்படி கடுப்பாக தான் பேசுவேன். ஏன்னா அப்போ தான் கேட்பீங்க நிறைய பேர் சாப்பிடணும், சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதனால் ஒன்று ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தோசை. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், அதில் நீங்கள் நிறைய இன்னும் அதிகமாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி அப்படி உங்களால் சாலிடாக சாப்பிட முடியாதுன்னா வாழைப்பழம், நட்ஸு, பால் இதெல்லாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் ஆட்டம் குடிங்க, நல்லா சூப்பராக இருக்குமே. ஏன் வேணா சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க, அணி கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஜாகிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உடம்புக்கு எடுத்தாலும் விட போறதில்லை, சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும். அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெசிபி போடுறேன், அதுலேயே இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லார் வீட்லேயும் டெய்லி முட்டைலாம் கொடுக்க மாட்டாங்க. நானே புரட்டாசி மாதத்தில் எத்தனை தடவை செருப்படி வாங்கியிருக்கேன். இந்த ஹை ப்ரோட்டீன் பன்னீர் தோசை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், வெயிட் கெயினுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்பயே ட்ரை பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு துருவி வச்ச பன்னீரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ரெண்டு பொடி வெங்காயம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு கரண்டி தோசை மாவு, ஒரு பூண்டு, அது மேலே நல்லா துருவி கார சட்னி ஆட் பண்ணுங்கள். இதுதான் ஃப்ளேவரே. அது மேலே பன்னீரை போட்டு திருப்பி சுட்டு எடுத்தா சொர்க்கமோ சொர்க்கம். சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமாவே நம்ம லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணால் சரியாக வராது சரிங்களா. ஏன்னா வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு மெட்டபாலிசம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நட்ஸ் இருக்குல்ல, எந்த நட்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்மண்ட்ஸோ, பீனட்ஸோ, கேஷ்யூஸோ, எதுவாக இருந்தாலும் விலை கொஞ்சம் அதிகம்தான். பட் ஆனால் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், டேட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக த்ரூ அவுட் த டே ஸ்நாக் பண்ணணும் சரிங்களா. இதெல்லாம் நிறைய கேலரியில் அதிகம். பட் ஆனால் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி ஒரே நாளில் உட்காந்து ஒரு பேக்கெட் முடிக்கிறது முட்டால் தானும், அதை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஆறு மாதத்துலேயோ அஞ்சு நாலு மாதத்துலேயோ 5 கிலோ போடுறது புத்திசாலித்தனம். ஆனால் அதை ரெண்டே வாரத்தில் ஒரு வாரத்தில் போடுறது முட்டால் தனம். ஏன்னா எல்லாமே கொழுப்பாக தான் இருக்கும் அது என்னது. பட் ஆனால் உங்கள் வெயிட் கெயினை ஒரு நார்மல் ப்ரோட்டீன் இன்டேக் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா வே பெட்டராக வெயிட் கெயின் பண்ணலாம். அதாவது மசில் மாஸாக வெயிட் கெயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ணணும், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன சாப்பிட போகிறோம்? லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூடுல்ஸ் ரெசிபி நான் காட்ட போகிறேன். செம டேஸ்டியாக இருக்கும். ஒரு அல்ட்டியான நூடுல்ஸ் ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? கேப்ஷனில் என்ன காய்கறி நடுக்கி வைக்கணும்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நறுக்கி வச்ச பூண்டும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுலேயே பீன்ஸு, கேபேஜு, கேரட்டு, கேப்சிகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசியாக பச்சை பயிறு ஃபார் ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். தேவையான அளவு உப்பு, வேக வச்ச நூடுல்ஸை நல்லா கொட்டுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸு. ஆஹா, ஓஹோ, செமையா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த நூடுல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி வரது. ப்ராசஸ்னாலே உங்களுக்கு கேன்சர் வரும் அப்படி எல்லாம் பயப்படாதீங்க. ப்ராசஸ்டா இருக்குன்னா இப்ப இந்த அரிசியே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. ரைஸை கொஞ்சம் அப்படியே சுருக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கம்மி வால்யூம் இருக்கும், அதிக கேலரி இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான் இதுலயும். நூடுல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தினூடு எடுத்துக்கிட்டாலும் பெத்த கேலரிஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் நூடுல்ஸ் சாப்பிட சொல்றேன் நான். நூடுல்ஸ்ல எல்லாம் நீங்க நார்மல் உங்க சோறு சாதமே கூட சாப்பிடலாம். நம்ம வீட்டில் ஏதாவது பொரியல் பண்றாங்களா, நிறைய தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுல. அப்படி இல்லையா பருப்பு நெய் சாதம் சாப்பிடுங்க, நிறைய நெய் ஊத்துங்க. கொழுப்புல தான் அதிக கேலரிஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நெய்யெல்லாம் அதிகப்படுத்த பாருங்க. அதுக்கப்புறமாவே உங்களுக்கு ப்ரோட்டீன் சோர்ஸஸ்க்கு நீங்க சோயா சங்க்ஸ் ரெசிபி போடுறேன், அதை சாப்பிடலாம் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா. அப்படி இல்லைனாலும் சிக்கன் ரெசிபி போடுறேன். ஆனால் சிக்கன் பிரெஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் லெக் எடுத்துக்கிறது பெட்டர். சிக்கன் தைஸ் இருக்குல்ல,
அந்த மீட்டை யூஸ் பண்ணுங்க. நீங்க நான் 10 கிலோ குறைக்கும் போதும் சரி 15 கிலோ குறைக்கும் போதும் சரி இந்த சிக்கன் தான் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். டயர்டே பாக்காதுங்க, போரே அடிக்காது. ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். சிக்கன் பிரஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவானா? கழுவி வச்ச 1 கிலோ சிக்கன் பிரஸ்ட்ல 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 6 டீஸ்பூன் சாம்பார் மிளகா தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அதாவது மஞ்சத்தூள், இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஐயில் வச்சிங்கனாலே முடிஞ்சுது. செம்ம ஜூஸியாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு அல்ட்டியான லோ கேலரி ஹை ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேட் லாஸ் பயங்கரமாக பண்ணலாம் இதை சாப்பிட்டீங்கன்னா. பசங்களா மேன் பூப்ஸ் எல்லாம் வராது, பயப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, சில்லி பவுடர், 50 கிராம்ஸ் சோயா சங்க்ஸ், 25 கிராம்ஸ் சாய், ரெட் சில்லி, கெச்சப், மூணுத்துலேயும் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி எடுத்தீங்கன்னா வேற லெவல் வெயிட் லாஸ் ரெசிபி ரெடி. அதுக்கப்புறமாவே நான் சொன்ன மாதிரி நம்ம டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா சரியாக வராது. நடுவில் என்ன சாப்பிட போகிறீங்க? பீனட் பட்டர் அண்ட் பிரெட் சாண்ட்விச். ஏங்க பீனட் பட்டர் இஸ் பேக்ட் இன் கேலரிஸ், ஆனால் வந்து எப்பவுமே வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் பீனட் பட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா இதில் வெறும் கடலை மட்டும்தான் இருக்குது. நீங்களே கூட கடலையை வீட்டில் வறுத்து அதுக்கப்புறம் அதை அரைச்சி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாலும் ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் பீனட் பட்டர் கடையில் தேடி பாருங்க. எந்த பிராண்ட் ப்ரொமோட் பண்ணல, இவங்க எனக்கு 1 ரூபா காசு கொடுக்கல. இந்த பீனட் பட்டர் எந்த பிரெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரௌன் பிரெட்டாக இருந்தாலும் சரி, ஒயிட் பிரெட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே கேலரிஸ்னா இருக்கு. எதுவும் உங்களுக்கு பிடிச்சிட்டு எடுத்து சாப்பிடுங்க, அதெல்லாம் யோசி. அதுக்கப்புறம் டின்னருக்கு என்ன சாப்பிட போறோம்? சரி அவுட்ஃபிட் சேஞ்ச், சாரி இது வேற நாள், அந்த வீடியோ நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு. பட் எனிவேஸ் டின்னருக்கு என்ன சாப்பிட போறோம்னா சன்னா மசாலா சப்பாத்தி சாப்பிட போறோம். சப்பாத்தின்னா கூட சரி, நான் என்ன வடக்கன்னு சொல்லாதீங்க, நான் சப்பாத்தி சாப்பிடு சொன்னேங்கிறதுனால ரைஸ் கூட சாப்பிடுங்க, ஏன் தயிர் சாதம் கூட எடுத்துக்கலாம் நீங்க. பட் ஆனால் அந்த மெயின் இன்கிரீடியன்ட், அதாவது நம்ம மெயின் கோர்ஸ் ஃபார் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சனா மசாலா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த சன்னா மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு சத்தியமாக பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரெசிபியை தான் சொல்கிறேனே. 1 டீஸ்பூன் நல்லா சோம்பு பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே கருவேப்பில் 2 நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கோ வதக்குன்னு வதக்குங்க. அதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 3 நறுக்கி வச்ச தக்காளி, ஆட் பண்ணுற மசாலா அளவுக்கெல்லாம் கேப்ஷனில் இருக்கும், ஒழுங்காக பார்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச தேங்காயில் 1 புடி சோம்பு, ஜீரகம், கடுகு நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. வேக வச்ச சனாவில் நல்லா ஆட் பண்ணி அரைச்ச தேங்காயும் ஆட் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கலக்குனீங்கன்னா ரெடி மசாலா. சனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கு, பட் ஆனா அபார்ட் ஃப்ரம் தட் இது ப்ரோட்டீன்காக மட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை, இல்ல நிறையவே கேலரிஸ் இருக்கு. நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அவ்வளோ கேலரிஸ் வந்து அதிகமாயிட்டே போகும். ஸோ அதனால நான் எப்பவும் சொல்ற மாதிரி நீங்க எடுக்கிற குவான்டிட்டியில தான் இருக்கு. வெயிட் ஏறலையா, ஸ்லோவா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க. எவ்ரிடே மார்னிங் நீங்க உங்க வெயிட் கெயின் ஜேர்னி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போய் வெயிட் எடுங்க, எம்டி ஸ்டமக்ல வெயிட் எடுங்க. எல்லா நாளும் நோட் பண்ணுங்க, கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா பாருங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகல 1 வீக் அப்புறமும் ஸ்டாக்னெண்டா இருக்குன்னா நீங்க இன்னும் ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இது ஏன் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க? அப்படின்னா சாப்பிட்றது பத்தலன்னு அர்த்தம். வெயிட் கெயின் பண்ணணும்னா அப்படின்னா இன்னும் ஃபுட் இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதோடய சேர்த்து டின்னோடய சேர்த்து 4 ஹோல் எக்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் 4 ஹோல் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. இன்னும் உங்கள் ப்ரோட்டீன் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு சோயா சங்க்ஸு, சிக்கனு, ஸ்ப்ரவுட்ஸு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெட்டில் கொஞ்சம் தேடி பாருங்கள். ஆனால் என் வீடியோவே பாருங்களா, அவ்வளோ ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இந்த மாதிரியே வீடியோஸ் பண்ணோன்னா ஒரு லைக்கை தான் தட்டி விடுங்களேன், ஒரு கமெண்ட் செக்ஷனில் தான் போட்டு விடுங்க என்ன வேணும்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சி யூ நெக்ஸ்ட் டைம்.